வணக்கம் நண்பா, நான் உங்கள் மீனவ நண்பன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கட்டகிசா மீனை நாங்கள் தூண்டியில் பிடிக்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கட்டகிசானை பார்த்தினா இங்கிலீஷில் வந்து டெர்பன் ஜர்புவான்னு சொல்லுவாங்க. இந்த மீன் எப்படி தூண்டியில் பிடிக்கிறான்னு சொல்லிட்டு அந்த மீன் பிடிக்கிற நண்பரே நம்ம கிட்ட சொல்லுவார். அவர் பேர் பார்த்தீங்கன்னா மேகநாதன், நம்ம ஊரை சார்ந்தவர் தான். மேலும் இது போல் வீடியோ நீங்கள் அடிக்கடி பார்க்குறதுக்கு நம்ம மீனவ நண்பன் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பேர் தாங்க கீஷா. நாங்கள் இறக்குத்தி போட்டு கீஷா பிடிக்கிறதுக்கு ஐடியா பண்ணிக்கிறோம். பாருங்க, எப்படி எடுத்துறியா பாருங்க. இப்போ தான் இந்த மீன் அறிய போகிறேன், அறிஞ்சு தான் கீஷா எனக்கு போட முடியும். இப்போ நீங்கள் பாருங்க, இந்த வால் பற்றி நம்மளுக்கு வேணாம், அதனால் கிஷனுக்கு இறைய போட்டு ஃபஸ்ட்டு. மறுபடியும் மீன் கடிச்சு இது பாருங்க. ரெண்டு மீன் வருதுங்க நம்ம கிட்ட, நீ பார்க்கலாம். யாரும் இல்லாம விளையாட்டுன்னு இருக்காங்க. பஞ்சிட ஆட்டினாதான மீன். எப்படி சொல்றது, நான் சொல்றதே தெரியல. கீஷா இப்போ சாப்பிட்டுச்சுமா? அதே அறையில் தான் நான் மறுபடியும் பார்க்குறேன். மீதி ரெண்டு அறையை இப்போ எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ அந்த ரெண்டு அறையை கொடுத்துக்கிறேன். மூணாவது ரொம்ப நாசமாயிடுச்சு, அதனால் அந்த அறையை மாற்றிடலாம். அவன் சின்ன பையன், மீன் பிடிக்க தெரியல, அதனால் அதான் மாலை பிடிக்கிறாரு. இந்த வீடியோ போறேன். மறுபடியும் நானே தான் மீன் பிடிக்கிறேன். அவன் வேஸ்ட்டு. இந்த வாட்டி ரெண்டு மீன் தான் நினைக்கிறேன். எனக்கு கீழே ரொம்ப வெயிட் அழிச்சிட்டு போகுது. ரெண்டா ஒன்றா தெரியல, பார்க்கலாம். ஒரே மீன் தான், ஆனால் பெருசாக வருது மீன். இது கையில குத்திச்சுன்னா ரத்தம் அதிகமா வரும், நான் சாப்பிடுறது செம்ம டேஸ்டா இருக்கும். இந்த மீன் பேர் வந்து கீஷான்னு சொல்லுவாங்க. உங்க இடத்துலதான் சொல்லி தெரியல. இது பக்கத்து ஊர்லாம் வரி கொடுன்னு சொல்லுவாங்க, சின்ன கொடுன்னு. ஆனால் எங்கள் ஊரில் இது நாங்கள் கிஷன் சொல்லுவோம். ஆனால் வறுத்த சாப்பிட்டா அந்த மாதிரி இருக்கும், குழம்பு வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். இறைய அறிஞ்சேன், இறலாம் மாண்டிச்சு. மறுபடியும் ஒரு சின்ன மீன் எடுத்து அறியணும் நம்ம. அறிஞ்சா
இப்போ பார்த்தீங்கன்னா இது பேர் முளியம், சின்ன முளியம் சொல்லுவோம். ரொம்ப பெருசாக இருக்கிறான்டா. சின்ன முளியம் சொல்லுவோம். இப்போ இதை அறிய போகிறோம். முளியத்துக்கு ஆள் பகுதி வேணாம், தீ போட்டலாம். நம்மளுக்கு தேவை ஒரு ஏற தான், அதனால் ரெண்டு ஏற மாட்டே அறிஞ்சிச்சு இப்போதுக்கு. தட்டி தூக்கலையா என்ன மறுபடியும் போடுறேன் பாருங்க. அதே அதுதான் நான் தான் பாருங்க. ரொம்ப நேரம் ஆட்டம் கட்டிட்டே இருக்கு இந்த மீன், ஆனா இப்ப புடிச்சிட்டேன். பெரிய மீன் தான் நினைக்கிறேன். நான் தான் பிடிச்சேன், வீட்டை தந்தேன். அதான் நிமிந்து போயிருக்கிறேன். ஆ நிமிந்து போயிருக்கு. போட்டேன் தெரியுது. நான்தான் அதிகமா புடிச்சாகணும், என்ன பண்றது. அவன் சின்ன பையன், அவனுக்கு கொஞ்சம் தெரியாது. ரெண்டு பேரும் யாரா அப்படி புடிச்சாதான்டா வீரமா. அது அடிச்சு அடியில் மூணு இதுக்கும் இறை இல்லை. அவனை இறையில கை வச்சு உனக்கு ஃபர்ஸ்ட் வெட்டு உனக்கு தான் எடுத்துட்டா. பொடி கிஷன் எடுத்து அந்த சின்ன கிஷன் இது காட்டுறது கண்டது நல்ல வீடியோ ஆன்லைன் இருக்குண்ணா. கேமரா
இதெல்லாம் நான் மட்டும் தான் பிடிக்கிறேன். அது அவன் ஃபேஸ்க்கு இருக்கேன் வேஸ்ட்டு. இன்னும் ஒரு மீன் கூட ஏத்தல யாருமே. நான் ஏத்தின மீன் உங்களுக்கு காட்டுறேன். ஆ கருத்துருக்கான் ஒரு 10 கிலோ மீன் ஏற்றி வச்சுக்கிறேன் நான். வீட்டில் பசங்க கிடையாது, அது அவனாக தான் இருக்கணும். வெயிட் ஆயிடுச்சு உனக்கு வெட்டி வெட்டி நின்று கட் பண்ணுறா, அது கட் பண்ணு.